வணக்கம், நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் தமிழ். இந்த வீடியோவில் ஹைப்போதைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க எந்த வகையான ஃபுட் வந்து எடுத்துக்கலாம், எந்த மாதிரியான ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கூடவே சாம்பிள் மீல் பிளானும் கொடுத்துருக்கேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கழுத்தோட பேஸில் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் ஒரு கிளாண்ட் இருக்குது. அந்த கிளாண்ட் பேர் தான் வந்து தைராய்டு கிளாண்ட். அந்த சுரபி சரியாக சுரக்காமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஹைப்போதைராய்டிசம், சுருக்கமாக அண்டர் ஆக்டிவ் தைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 10 to 5 or 7 பேத்துக்கு வந்து தைராய்டு வந்து இருக்குது. தைராய்ட்லேயே ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்குது. இப்போ நம்ம ஹைப்போதைராய்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹைப்போதைராய்டுனால என்னென்ன சிம்டம்ஸ் வந்து நமக்கு இருக்கும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, வெயிட் கெயினு, அப்புறம் சோம்பலாக இருக்கும், உடம்பு வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும், அப்புறம் பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால்லாம் சில பேத்துக்கு அதிகமாகும், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும், கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், ஹேர் லாஸ், ட்ரை ஸ்கின், இதெல்லாமே வந்து இருக்குது. இப்போ இந்த ஹைப்போதைராய்டு இருக்கிறவங்க வந்து என்னென்ன ஃபுட் வந்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்றவங்க முட்டை, மீன், கறி எது வேணாலும் சாப்பிட்லாம், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் காய்கறிகள் அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும். பேக்கரி ஐட்டம்ஸ், கேக்ஸ், குக்கீஸ், டவுனட்ஸ், அந்த மாதிரி எல்லா வகையான உணவுகளும் வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும். இப்போ வந்து ஹைப்போதைராய்டுக்கு ஒரு சாம்பிள் மீல் பிளான் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மீல் பிளான் வந்து நான் நிறைய வெப்சைட்ஸ் பார்த்துட்டு டைமோட நிறைய ஃபுட் ஆல்டர்னேட்டிவ்ஸோடு கொடுத்துருக்கேன். ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே உங்களோட தைராய்டு டேப்லெட் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. டேப்லெட் சாப்பிட்டு அட்லீஸ்ட் வந்து 1 hour கேப் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, வெதுவெதுப்பான தண்ணியில் லைம் ஹனி எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து மல்லி பவுடர் பண்ணி வச்சு நீங்கள் அந்த தண்ணி வந்து எடுத்துக்கலாம், வார்மாக எடுத்துக்கலாம். அது கூடவே நீங்கள் பாதாம் வந்து ஒரு 5 pieces வந்து நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு நீங்கள் வந்து பாதாம் எடுத்துக்கலாம். பால் வந்து கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கிற பாலில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 to 9 வந்து நீங்கள் சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 2 இட்லி 2 தோசை சட்னி சாம்பாரோட வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா சிகப்பு அவல் உப்மா, வேர்க்கடலெல்லாம் வேக வச்சு போட்டு, கேரட்லாம் திருவி போட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா முளைக்கட்டின பயிறு வந்து 1 cup வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து எடுத்துக்கோங்க. நான்வெஜ் எடுத்துக்கிறவங்க வந்து முட்டை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ பிரெட் ஆம்லெட் அந்த மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட்லாம். 11:30 to 12 நீங்கள் பசி எடுக்கும்போது என்ன பண்ணலாம், ஃப்ரூட் சாப்பிட்லாம், ஆப்பிள் சாப்பிட்லாம், பொமோக்ரேனட் சாப்பிட்லாம், இல்லை வெஜ் சாலட், கேரட், குக்கும்பர், வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒரு சாலட் மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் கொஞ்சமாக வந்து ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டு 2 chapatis அந்த மாதிரி வந்து சாப்பிட்லாம், இல்லைனா 1 chapati 1 cup ரைஸ் அந்த மாதிரியும் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். இது வந்து ஒரு சவுத் இந்தியன் மீல் பிளானில் நீங்கள் வந்து பொரியல், கூட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கூட வந்து சப்பாத்தி, வெஜ் சாலட் அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் முட்டை எடுத்துக்கலன்னா மத்தியானத்துக்கு நீங்கள் ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கலாம். ஈவினிங் வந்து 4:30 போல் பார்த்தீங்கன்னா வீட் பிரெட் சொல்லுவாங்க, அதில் வந்து சாண்ட்விச் சாப்பிட்லாம், பன்னீர் சாண்ட்விச், இல்லை சீஸ் சாண்ட்விச் அந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா வேக வச்ச சுண்டல், முளைக்கட்டின பயிறு இதெல்லாமே வந்து 1 cup வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. டீ வேணும்னா நீங்கள் க்ரீன் டீ வந்து குடிக்கலாம். நைட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 7:30 சாப்பிட்ருங்க. நைட் வந்து கண்டிப்பாக ரைஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. 2 chapati கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை சிகப்பு அவல்ல உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை வெஜ் சாலட், ஃப்ரூட் சாலட் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து எடுத்துக்கோங்க நைட்டில். நைட் வந்து பசிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து பிஃபோர் பெட் வந்து நீங்கள் என்ன எதனா கஷாயம் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கிற பாலில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து விட்டு சாப்பிட்லாம், இல்லைனா கேரட் இல்லைனா குக்கும்பர் வந்து சாப்பிடுங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக வந்து லஞ்சில் வந்து முட்டையோ இல்லை மார்னிங் முட்டையோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். சிக்கன், மட்டன், மீன் எல்லாமே வந்து கொஞ்சமான குவான்டிட்டியில் வந்து எடுத்துக்கோங்க, வேக வச்சதை எடுத்துக்கோங்க. ஃப்ரைடு ஃபுட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெசிபீஸ் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், தைராய்டு ஃபுட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ், அதுக்கப்புறம் வந்து நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள்லாம் எப்படி வந்து டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ரெசிபி லிஸ்ட் கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். சில டிப்ஸ் உங்களுக்காக, ஹைப்போதைராய்டு இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து சீக்கிரமாக வெயிட் வந்து லாஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு சில டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்றதை பார்த்து சாப்பிடுங்க. யோகா மெடிடேஷன்லாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப லோ மாடரேட் கார்ப் டயட் வந்து கண்டிப்பாக வந்து எடுக்க வேணாம். இந்த கீட்டோ டயட், பேலியோ டயட்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது.
உங்கள் மனசுக்குள்ளே சில க்வெஷ்சன்ஸ் வந்து இருக்கும். தைராய்டு வந்து லைஃப் லாங் டிசீஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைராய்டு வந்து லைஃப் லாங் டிசீஸ் தான், பட் ட்ரீட்டபிள் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கணும். நம்ம சரியாக மாத்திரை எடுத்துக்காமல் விட்டிங்கன்னா அது வந்து வேறு எதனா பிரச்சனைக்கு வந்து போய் சேர்த்துடும். அதனால் கண்டிப்பாக வந்து டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நிறைய வந்து தைராய்டு வந்து சரியாக கவனிக்காமல் போய் கோமா டெத் கூட வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது. அதனால் தைராய்டு லெவல் வந்து அடிக்கடிக்கு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட டயட் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தைராய்டு வந்து ரொம்ப சீரியஸான ப்ராப்ளமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், ஹைப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் பிரச்சனை தான். ஹைப்பர் தைராய்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக ரொம்ப சத்தே இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்குமே வந்து ப்ராப்ளம் தான். ரெண்டு கண்டிஷனுமே வந்து கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து உங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் வந்து நீங்கள் இருப்பீங்க. தைராய்டுனால பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான டயட் நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு தைராய்டு டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.